ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் தமிழா யூடியூப் சேனல். நீ என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், வாழைக்கோலை வந்து பயித்திருச்சு. அந்த வாழைப்பழத்தை நம்ம வெட்டி நம்ம வந்து மில்க் ஷேக் செய்ய போகிறோம். அதாவது பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம வீடியோக்களை போய் பார்க்கலாம். வாங்க. எங்களுடைய தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாங்கள் போகிற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மில்க் ஷேக் செய்யறதுக்காக இந்த பழத்தை வந்து நம்ம வெட்டி எடுத்துடுவோம். நம்ம தனியாக செம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சூப்பர். இது வந்து தோட்டத்திலே விளைஞ்ச பனானா. இது ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கட் பண்ணி இப்போ வந்து மில்க் ஷேக் செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மில்க் ஷேக் எப்படி செய்யலான்ட்டு. வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். பனானா மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருட்கள். பனானா வந்து முன்னே எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே வச்சுருக்கோம். இதில் வந்து தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பழமாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு ஆறு பழத்தை எடுத்து போட்டுக்கலாம். காய்ச்சிய பாலை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சர்க்கரை தேவையான அளவு, ஐஸ்கிரீம் ஒரு ரெண்டு கரண்டி, சின்ன கரண்டியால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பனானா மில்க் ஷேக் செய்கிறதுக்காக இப்போ வாழைப்பழத்தை உரித்து மிக்சி ஜார் உள்ள போடணும். அஞ்சு வாழைப்பழத்தை உரித்து போட்டாச்சு. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் அஞ்சு போட்டிருக்கோம். நீங்கள் பெரிய வாழைப்பழமாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீமே இதில் போட்டுடலாம். சர்க்கரை தேவையான அளவுக்கு, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும். பால், காய்ச்சிய பாலை ஆற வச்சு ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கு போகிறோம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சியில் போய். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சாச்சு பாருங்கள். இதில் அரைக்கும்பொழுது கூலிங் வாட்டர் விட்டு அரைச்சிருக்கோம். நீங்கள் வந்து அரைச்சி முடிச்சுட்டு கிளாஸில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்பை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்கள் தம்பி சொல்லுவாங்க. ஓகே வியூவர்ஸ், பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறோம். அக்கா பையனை சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாப்புல. செம்ம அருமையாக இருக்குது. ஐஸ்கிரீம் கலந்து பனானா சாப்பிட்றதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது கடையில் போய் வாங்கணும் அவசியம் இல்லை, நம்ம சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். இது எப்படி இருக்குது தேசிகா? ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்வீட்டாக இருக்கா? எப்படி இனிப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறா? ஸ்வீட்டாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இப்போ அக்கா பையனே சொல்லிட்டாப்புல நல்லா இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தினா ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எங்கள் தமிழ் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ, பாய். நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம்.